அடுத்ததாக குரில் ஏ நெடில் ஏ இந்த இரண்டு உயிரெழுத்துகள்லையும் இருக்கக்கூடிய அழியாமைக்கான ரகசியங்களை நீங்கள் சொல்லுங்க ஐயா. எப்போதும் இந்த ஏ வரிசையில் இருக்கிறத முத பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாப்படி ஏ வரிசையில் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போதும் ஃபார் ஆல் டைம் ஆசான் குருவனுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டு இதுவே சாகா கல்விக்கு ஏதுன்னு சொல்வார். சாகா கல்விக்கு ஏது, சாகா கல்விக்கு பொருள், சாகா கல்வியின் மரபு அப்படின்ற இந்த மூணு ரகசியத்தையும் மனசில் பற்றி கொண்டா சன்மார்க்கத்தில் அவர் தான் சன்மார்க்கி. எப்போதும் ஆசான் நம்ம குரு, நம்ம தந்தை, ரெண்டுமே திருவருட் பிரகாச வள்ளலார் தான். அவர் எப்பவுமே ஞாபகம் செய்துட்டு இருந்தாக்கா இதுவே சாகா கல்விக்கு ஏதுவாக ஆகி இதுவே அழியாமையே கொடுத்துரும். அதனால் பாருங்கள், நான் எந்த நேரமும் பாருங்கள் என் பையில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே அந்த யந்திரத்தோடு தந்திரத்தோடு மந்திரத்தோடு அதை வள்ளலார் படத்தை தான் வச்சுருப்போம். ஆமாம், இது பணப்பையோடு இருக்கும். இதை பாருங்கள், இந்த பையை வத்தாத வச்சுருக்காரு சாமி. இன்றைக்கி வெறும் 100 இருக்குதுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கே அந்த 100 எடுத்து நான் வரும்போது செலவு பண்ணிட்டு வந்துட்டேன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள இதில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இந்த பைக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். அந்த அனுபவத்தை நான் பெற்றவேன். அதனால் என் குருவனுடைய நாமத்தை சொல்லி, அவர் சொன்ன மந்திரத்தை சொல்லி, தந்திரத்தை சொல்லி உங்கள் பையில் பை வச்சுக்கோன்னு வச்சுட்டுன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு அருளும் பொருளும் பெருகிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே என்னெண்டா வரக்கூடிய அத்தனை பேரும், சாமி இதே போல் ஒரு நல்ல வழியை ஒன்று கற்றுருங்க சாமி, எங்களுக்கு தினம் ஒரு 1000 வந்துடுற மாதிரி அந்த பை ரொம்பற மாதிரி பண்ணிவிடுங்க சாமி, வேறு நாங்கள் இம்சப்பழாமல் இருப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை இருந்தால் என்னை பாருங்கள், என்னிட்ட இது தருவேன், அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒத்தாது. ஆமாம், நீங்கள் சால சம்பந்தியாக மாறிடுவீங்க. அதனால் இதே 1வது ஃபார்முலா. 2வது ஃபார்முலாப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன். இப்போ பாருங்கள், எப்பவும் நமக்கு சலிப்பு வந்துடுது. எந்த ஒன்றையும் ஆரம்பித்தாக்கா உடனே வரமாட்டேன்னுது, காலமாக ஆரம்பித்தா சாயங்காலம் வந்துடணுன்றோம். ஆனால் அது எப்படி, ஒரு விதையை போட்டாக்கா 3 நாளில் ஆகும் முளைக்க, நான் 1 வாரம் ஆகும் அது வெளியே தெரிய. அதனால் நமக்கு எப்பவும் இந்த ஃபார்முலா என்ன சொல்கிறது, எப்போதும் சலிப்பின்றி சுத்த கரணமாக, அசுத்த கரணமாக இருக்குது. இப்போ நமக்கு மனசு உட்பட எல்லாமே அசுத்தம், உடம்பு மட்டும் இல்லை அந்த கரணமும் அசுத்தம். சுத்த கரணமாய் அருள்வடிவாய் தானாக நெற்றல். சாகா கல்விக்கு இதுதான் பொருள். ஆஹா, இந்த பொருள் தெரியாதனால தானே ஏன் அங்கே செத்துட்டோம். அவர் சொல்கிறார், அடே சாகா கல்விக்கு எது தெரியாமல் செத்தேன் முதல்ல, சாகா கல்விக்கு பொருள் தெரியாத செத்துட்டேன். அதனால் இப்போ அதை நான் சொல்கிறேன், எப்போவும் சலிச்சிக்காத. இந்த படுற கண்ணா சலிப்பு வந்ததுன்னா சாவு வந்துடுச்சுன்னு அர்த்தம், சலிப்பே கூடாது. சாமி தண்டவாளத்திலேயே வண்டி ஓட்ட சொல்கிறீங்களே, முடியாது சாமி நாங்கள் தான் பாருங்க இப்படி அப்படியுமா வளைச்சி ஓட்டுவோம். தேவர்கண்ணா குறிப்பாயிரு, சிரிப்பிலே பொழுது கிடைக்கும் சிறிய பரிசந்தை மாத்திரமோ. அந்த பாட்டினுடைய பொருள், அப்பா அப்பா அப்பா, சின்ன பசங்க தானா? இல்லை, எல்லாருமே அப்படியே போட்டீங்க. அதனால் சலிப்பு இல்லாமல் சுத்த கரணமாக வச்சுக்கோ, அருள் வடிவாயிடு அப்படி நின்னினாக்கா இதுதான் சாகா கல்விக்கு பொருள். இந்த பொருளை நீ தேறன்னாக்கா 12 வருஷத்தில் உனக்கு அது வந்துடும். சரி, அப்புறம் ஏ வரிசையில் 3வதாக விளங்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த பொருள், இந்த ஃபார்முலா உங்களுக்கு அதை கொடுக்குது. அதனால் இதை முதல்ல என்னன்றது படிச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் இதில் கவனம் செலுத்தலாம். முதல்ல எண்ணம், நமக்கு எண்ணம் இருக்கு இல்லையா, நாம் இது மிகப்பெரிய மருந்து, நாம் நஷ்டம்
அடையோம் என்று சங்கல்பித்திடு. நமக்கு நஷ்டமே வராது. நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், சாவும் மட்டும் சாவையும் நோவையும் தவிர்த்துட்டேன், சகலமும் நான் பெற்றுட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு எண்ணத்தோடு நில்லுங்க. உங்களை எது வந்தும் தாக்க முடியாது, எந்த பொருளாலையும் உங்களை தொட முடியாது, எந்த தீவினையும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதனால் நாம் நஷ்டமடையோம்னு சங்கல்பிச்சுடு, நோவை தவிர்த்துடலாம். சதாசிவ காலம் வரைக்குமாவது ஒரு நீண்ட நாள் நீங்கள் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக, இதனுடைய விரிவு அதிகமாக இருக்குது, நான் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் நஷ்டம் அடையோம் என்று உலகு கருவித்தோம், நாளும் கோளும் எம் வசம் நிற்க நன்மை பெற்றிட்டோம். இதனை தொடர எல்லாம் எனதாச்சி, எல்லா உலகிலும் எங்கள் ஆட்சி செல்வது இன்றாட்சி. தத்துவம் 96 கடந்த உடனே நம்ம எல்லா, இந்த உடம்பு மட்டும் இல்லை எல்லா அண்டங்கள்லையும் நம்ம உழவக்கூடிய அருளை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் நஷ்டம் அடையோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை கலந்துடுவோம். அதுக்கடுத்து 4வது ஃபார்முலா அந்த ஏ வரிசையில் இருக்கக்கூடியதை இப்போ காட்டுறோம். ஏ இதுதான் அந்த ஃபார்முலா. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இறைவனுடைய பிரகாசம் 82 வழங்குது. அந்த 82 வழங்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆகாயத்தில் 4 அக்னி, ஆதவன், இந்து, நட்சத்திரம், இடிமின்னல். ஆகாயத்தில் 5 ஆன்மா, ஜீவன், அந்த கரணங்கள், கண்கள், ஆணாயிருந்தா விந்து, பெண்ணாயிருந்தா நாதம். இந்த 10 அனுபவங்களும் 82 அடங்கியிருக்கு. இதுங்களில் கொஞ்சம் தக்க ஆசானை கொண்டு இறைவனுடைய பிரகாசங்களை கொஞ்சம் நீங்கள் அனுபவத்துக்கு கொண்டாந்தீங்கன்னாக்கா அழியாமையே நாம் அணுகலாம். சரி, இப்போது ஏவை விட்டு ஏ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலாவை கீழே கொடுத்துட்டோம், அதை கடைசியில் காட்டுறான். ஏற்றமைக்கு கரிசாலை, கரிசலாங்கண்ணியை யார் சாப்பிட்லையோ கண்டிப்பாக அவனை காலன் கவுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கரிசாலை உண்டு விட காலன் போச்சே, கலகலப்பாய் வாழ்வதுவும் நிஜமும் ஆச்சே. கண்ணொளியை பெருக்கி கொண்டு வாழல்லாச்சே, கழிப்பு சிறிதும் குறையாமல் ஆடலும் ஆச்சே. அதனால் அந்த கரிசலாங்கண்ணி, தூதுவளை உண்டு விட தூக்கி எரியும், எதை மரலியே தூக்கி எரியும் அந்த தூதுவளையும். அதுக்கடுத்து அந்த கரணங்களெல்லாம் வசப்படுத்துறது அந்த தூதுவளை தான். முசு முசுக்கை விண்டு விட மூச்சும் கட்டும், முசு முசுக்கை சாப்பிட்டினாக்கா நுரையீரல் பூரா சுத்தமாக்கிடும், இருமலெல்லாம் போக்கிடும், கபத்தை அரிச்சிடும். அப்படியே உன்னுடைய இந்த லங்ஸு சம்மந்தப்பட்ட அத்தனையும் ஃப்ரீனஸ் கொடுத்து வச்சிடும். இருகுரங்கின் இலை தன்னை உண்டு பாரு, இரவாமல் 200 வாழும். 200 இந்த உடம்பில் நோய் இல்லாமலே இருகுரங்கன் இல்லைன்னா முசு முசுக்க. வல்லாரை உண்டு விட காமம் போச்சே, வல்லாரியை சாப்பிட்டா அத்தனை பேருக்கும் இந்த காம உணர்வுகளை கட்டுப்படுத்திடும். புளியாரை ஒன்று விட பொன்னுடலாச்சே, புளியாரக்கறியை சாப்பிட்டோம் வல்லாரியை போலேயே புளியாரக்கறியை சாப்பிட்டோம் பொன்னுடலை பெறுவான். பொற்றலையை உண்டவனும் பொன்னுடல் பெறுவான்,
சீந்தில்தனை உள்ளவனே சீராளன்னாம். அந்த சீந்திலுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறார்கள் சித்தர்கள், அமுதவல்லி. அமுதவல்லி உண்டுவிட வாழல் ஆச்சே, அதில் அழியாமை உண்டுவிட. அந்த அழியாமை அதுக்குள்ளே வச்சுருக்குதான். அதே இதையெல்லாம் பொதுவாக சுக்கு மிளகு சீரகக்கை ஆழத்தில் கலந்து நீ சாப்பிட்டினாக்கா, இந்த மூலிகை வகையில் நீ கவனத்தில் கொள்ளலை அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று வைத்தியர் வீட்டு கியூவில் கடைசி கியூவில் தான் நிற்க வைப்பான் ஒன்று. அதனால் இதுங்கள்லாம் ஏற்றமிகு இதுங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த ஏ வரிசையில் இன்னொரு ஃபார்முலாவை சொல்கிறார். அந்த ஏ வரிசையில் இன்னொரு ஃபார்முலாவில் இது தான் அது. அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கவனத்தில் கொண்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்முடைய உடம்பு அந்த நல்ல நிலைக்கு போக முடியும் அப்படின்றார். அதனால் அந்த ரெண்டாவது ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சாகாத கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர். சாகா கல்வியிலே சாகாத்தில் மார்பகம். அந்த தடையறியா கால் காட்டி தரம்பெறவும் அளித்தீர். தரம்பெற செய்யக்கூடியது அந்த வேகாக்கால். போகாத புனலாலே சுத்த உடம்பினராம். போகா புனல் பல வகைப்படுது. புறத்தில் போகா புனல் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இந்த சுனை நீர், அந்த அதுக்கு உதக நீர்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு குச்சி எடுத்து வச்சு எடுத்தால் அந்த குச்சி கல்லாயிட்டுதுன்னா அது க்ஷணவேதின்னு பேர். அந்த தண்ணிக்கு பேர் அடுத்த க்ஷணத்துலேயே அதை பண்ணிடும். உன் விரலை வச்சு எடுத்தீங்கன்னா உன் விரல் கையை கல்லாக போய்ட்டுருக்கும். அதோட வெட்டி போட வேண்டியதான் அதை. நீ இறங்கினாக்கா நீயே கல் மனிதன் ஆகிடுவேன். அதுக்கு பேர் உதக நீர். அந்த உதக நீருக்கு சமமான இன்னொரு நீரை நமக்கு காட்டுறார். அதெல்லாம் மருத்துவத்துக்கு தேவை. அதெல்லாம் சித்திரளோடு நின்று போச்சு. இந்த போகாத புனல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய ஜீவத்தாதுக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விந்துவையும் குறிச்சத்தான். அந்த விந்து சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாயிட. சுக்கிலம் மணியாயிடும். அதுதான் போகா புனலுக்கு முதல் அறிகுறி. அப்புறம் அதுதான் மேலே ஏற்றி வச்சிருக்கும்போது அமிர்தமாக இந்த கீழ்நிலை சிக்கலும் மேல்நிலை சிக்கலும் ஆக்கிடுச்சு. கீழே போய்கிறது மேலே ஏற்றியாச்சு. இதுக்கு தூக்கமும் சோம்பலும் அற வேணும். இது இல்லாமல் என்னென்னவோ பயிற்சியை யாரோ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம், அவங்களும் போயிடுவாங்க, பயின்றவனும் போயிடுவாங்க. அதனால் போகா போனால் தக்க குருவால் அறிஞ்சு அனுபவித்தா அழியாமை வரும். மூணாவது ஃபார்முலாவாக இருக்கக்கூடிய ஏவில் உப்பை முதன்மையாக குறிப்பிடுவார். ஏன்னு கேட்டாக்கா, உப்பில்லா பண்டமதே குப்பை கேகும். அதை இந்த பாருங்க, இந்த உப்பு மூணாவது ஃபார்முலாவாக வந்துருச்சு. அதனால் உப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்தி தான் ஆகணும். உப்பை உப்பை கட்டி உண்டு பாரு உடல் நீடிக்கும். உப்பை கட்டி சாப்பிடணும். அது எனக்கு தெரியாது சாமி, உப்பை வறுத்து வச்சுக்கிட்டாது சாப்பிட்டுக்கோ. சரி, அதை ஒன்றா செய்துக்க முடியும். அதோட தான் செய்துக்கிட்டு வராங்க உலகவர்கள். உப்பை வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. உப்பை கட்டி சாப்பிட்டா என்னவாயிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, உப்பை உப்பினால் நரை மீறும். எனக்கே 50 வயசு வரைக்கும் இந்த ஃபார்முலா தெரியாமல் நானும் தடுமாடிக்கிட்டு கிடந்தேன். பல சித்தர்களுக்கு கையை பிடிச்சேன், காரை பிடிச்சேன், உடம்பு தெரிஞ்சது கத்தரும் 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 வேலைக்கே அவன் விட்டுட்டே போட்டாங்க. வள்ளல் பெருமானுடைய ஒரு கருணையினால் இந்த உப்பை முதல் நிலை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். அதனால் சுத்த சோம்பேறிகளுக்கு உப்பை வருத்தம் கண்ணிடுவேன். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களே எங்களாண்டவா பிபிக்கு மருந்து வேண்டாம், அவன் தைராய்டுக்கு மருந்து வேண்டாம், நான் சொல்லக்கூடிய இந்த உப்பை கட்டுப்பை நான் தரேன், இதையே நீ மருந்தாக நீ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டினாக்கா இது மருந்தாகி உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னார். அதை நாங்கள் செய்கிறோம்,
உங்களுக்கும் கொடுப்போம். நீங்கள் உப்பை உபாயமாகி சாப்பிடக்கூடிய ஒரு இதுவை வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து ஏ வரிசையில் நாலாவதாக இருக்கக்கூடிய ஃபார்முலாவை உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். இந்த நாலாவது ஃபார்முலா ஏகாத கல்வின்னு பேர். அது ஏகாத கல்வி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஏகாத கல்வி நம்மளை விட்டு போகாத கல்வி அப்படின்னு சொல்லுவார். அந்த ஏகாத கல்வியான சாகா கல்விக்கு படி மூணு ஜாக்கிரதை. இந்த வீடியோவை கவனித்தவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம், கவனிக்காதவங்களை பற்றி கவலை இல்லை. யார் ஒருவர் சாகா கல்விக்கு ஏதுவை சொன்னோம், ஆமாம், அதுக்கான பொருளை சொன்னோம், அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னோம், இப்போது சாகா கல்வி, அந்த சாகா கல்விக்கு படி மூணு. ஒன்று சிற்றபை, ரெண்டு பொற்றபை, மூணு சுத்த ஞான சபை. என்ன சார், சத்திய ஞான சபை என் உட்கண்டனன் சன்னார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன். நித்திய ஞான நிறைய முதுண்டனன் நிந்தை செய் உலகிய சந்தையை விண்டனன். அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. சிற்றபையும் பொற்றபையும் சொந்தமெனதாச்சி சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு இச்சமய வாழில் என்னக்கென்ன இனியேச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. அதனால் இதே தக்க குரு உங்களுக்கு கிடைச்சாருனாக்கா நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பீடத்தை தேடி வந்து பெற்றுக்குங்க. ஆக ஏவில் வரக்கூடிய இந்த அழியாமை ரகசியங்களை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம். இதை முழுசியும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. இதோட மரணமல்லா பெருவாழ்வுக்கு உங்களை நேரடி பயிற்சிக்கு அனுப்பப்படும். இந்த ஃபார்முலாங்க இது பூரா வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடு இல்லாமல் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் பிரிக்கேஜ் கூட போக முடியாது. இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அற்பரிஞ்சோதி அற்பரிஞ்சோதி தனிப்பெருங்கண்ணி அற்பரிஞ்சோதி.